இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது கற்பார் இராமபிரானையல்லால் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே நம்மாழ்வார் ராமனுடைய பெருமை முக்தியளிக்கும் தன்மையை பற்றி புகழ்ந்து பேசுகிறார் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி பாடல்கள் அடங்கியது அதில் பத்து பத்துக்கள் நூறு திருவாய்மொழிகள் ஏழாம் பத்தில் ஒரு பதிகத்தில் ராமபிரான் மற்றும் கண்ணனுடைய வைபவத்தை பேசுகிறார் அதில் ராமனின் பெருமை பேசும்போது அழ்வார் அருளி செய்கிறார் அனைவருக்கும் முக்தி அளித்தவன் ராமன் அந்த சக்தி உடையவனே ராமன் அது வசிஷ்டருக்கு மட்டுமல்ல சிறுவர்களுக்கும் மரம் செடி கொடி எறும்பு புழு ஆகிய அனைத்துக்கும் முக்தியளித்த பிரானி ராமன் இப்படி ராமப் பிரபாவத்தை உலகத்துக்கு உணர்த்தியவர் நம்மாழ்வார் தற்போது நாம் கோவைக்கருகே இடிகரை கோவிந்தநாயக்கன் பாளையத்தில் உள்ள கோதண்டராமசுவாமி கோயிலில் எழுந்தருளியுள்ள ஆழ்வார் ஆச்சாரியர்களை தரிசித்துக் கொள்கிறோம் இதோ நம்மாழ்வார் எழுந்தருளியிருக்கிறார் அற்புதமான திருக்கோலம் புளியமரத்தடியில் உள்ளார் ஸ்ரீ திந்திரினி மூலதாம்னே சடகோபாய மங்களம்னு பாடுகிறோம் திந்திரிணி மரம் புளிய மரம் இதுதான் பழைய நாளில் ஆதிசேஷனுடைய அவதாரமான புளிய இதன் கீழே எழுந்துருளியிருந்துதான் இவ்வளவு நூல்களையும் நம்மாழ்வார் இயற்றினார் பக்தியையே வளர்த்தார் அடுத்து திருமங்கையாழ்வார் ஆழ்வார் நான்கு வேதங்களுக்கு சமமாக நான்கு பிரபந்தங்கள் பாடினார் திருமங்கியாழ்வாரோ ஆறு அங்கங்களுக்கு சமமாக ஆறு பிரபந்தங்கள் பாடினார் திருமங்கமன்னன் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கங்கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள் என்று கார்த்திக மாசம் கிருத்திகா நட்சத்திரத்திலே வீரத்தோடே அவதரித்தவர் அடுத்து பகவத் ராமானுஜர் பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் வெண்டிட எங்களி இராமானுஜமுனி வேழம் அம்மாழ்வாருடைய பாசரத்த பாட பாட யானை நடை போட்டு நடக்குமா போலே பெருமிதத்தோடே ராமானுஷர் நடப்பராம் அவரை சேவித்துக் கொண்டோம் அடுத்து ஸ்ரீ வேதாந்த தேசிகன் நம்மாழ்வாருடைய பாசரங்கள் இல்லாமல் போனால் வடமொழி வேதாந்தத்துக்கு பொருளே தெரியாமல் போயிருக்கும் அது பொருள் விளங்காமல் இருந்திருக்கும் நம்மாழ்வார் பாசரங்கள் கிட்டித்தோ தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே என்று இவர் சாதித்தார் இவர் வேதாந்த வாசிரியர் வேதாந்தாச்சாரியர் வடமொழி வேதத்தை அவ்வளவு சிறப்பாக கற்றவர் ஆனால் அவரே இதோ தென்மொழி வேதமாம் ஆழ்வார் பாசரத்தின் வைபவத்தால் வடமொழி வேதாந்தத்தை புரிந்து கொண்டேன் என்கிறார் இவர்கள் அனைவரையும் சேவித்துக் கொண்டோன் ஆச்சரியமான திருக்கோயில் ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கினோம் இனி தற்போது நாம் அயோத்தியா காண்டம் பதினைந்தாவது சர்க்கத்தை அடைகிறோம் கை அனுப்பப்பட்ட சுமந்திரன் ராமனை அழைத்து வருவதற்காக ராமனின் அந்த நோக்கி விரைகிறார் தேதுதாம் ரஜினி முஷ்ய பிராமணா வேதபாரகாக உபதஸ்துருபஸ்தானம் சஹ ராஜ புரோகிதாக அப்போது காலை விடிந்து விட்டபடியால் அந்தந்த அந்தணர்களெல்லாம் தங்கள் தங்கள் அன்றாடக் கடமைகளை முடித்து கொண்டு புறப்பட்டார்கள் உதிதே விமலே சூரியே புஷ்யே சாபியாகதே ஹனி லக்னே கர்க்கடகே பிராப்தே ஜன்ம ராமசிதே ராமன் பிறந்த கர்க்கடக லக்னமே திரும்ப வந்தது புஷ்ய புஷ்யநக்ஷத்திரம் பிறந்து விட்டது இதுவான் முடிசூட்டு விழாவுக்கு சிறந்த நேரம் அபிஷேகாய ராமசு துஜேந்திரை உபகல்பித்தம் காஞ்சனா ஜலகும்பாஷ பத்ரபீடம் ஸ்வலங்கிருத்தம் ஆங்காங்கு குடங்கள் தங்கக் குடங்கள் செப்பு குடங்கள் எண் திசையிலிருந்து கொண்டு வடப்பட்ட புனித நீர் ஜென்ம ராமசிதே பத்ரபீடம் சுலங்கிருத்தம் ராமனுடைய பீடம் சிறந்த சிங்காசனம் அதில் அமர்ந்து கொண்டுதான் ராமன் பட்டாபிஷேகம் கண்டொள்ளப் போகிறார் அது அலங்கரிக்கப்பட்டது பத்மோப்பலயுதா பாந்தி பூர்ணாஹா பரமவாரிணா சந்திராம்சு விகசப்ரகம் சந்திராம்சு விகசப்ரகம் பாண்டுரம் ரத்தன பூஷித்தம் பெருமானுடைய சிங்காதனத்துக்கு மேலே ஓர் வெண் வெண்கொற்ற கொடை இவனே சக்கரவர்த்தி உலகனைத்தையும் ஆள்பவன் என்பதை பறைசாற்றும் கொடை சஜ்ஜம் திஷ்டதி வால வியஜனமுத்தமம் ராமனுக்கு வியர்த்து போகாமல் இருக்க விசிறுவதற்கு விசிறி தூவுவதற்குச் சாமரம் வெண் பட்டு பட்டுவிசிறியும் தயார் சஜ்ஜம் ஜுதிகரம் ஸ்ரீமதபிஷேக புரசரம் விருஷ ஊஷ் சஜ்ஜாக பாண்டூராச்ச அஸ்வச்சசம்ஸிதாக வெண்புரவி காளை மாடுகள் ஒட்டகங்கள் பெரிய யானைகள் ஆகியவை நிறுத்தப்பட்டன ததா ஜாத்திய மாதாய தத்திர தேராஜவச்சன்தற்ற சமவேதாகமகீபதிம் இக்ஷ்வா குகுலத்துக்கு நெருங்கியவர்களாய் நண்பர்களாக இருந்த பல அரசர்கள் குறுநில மன்னர்கள் பிரதானிகள் அனைவரும் விழாவில் பங்கெடுத்த வந்தார்கள் அப்சந்தா அப்ருவன்னு கோனுராஜ்யோன ராஜானம் நபஷ்யாமச்சராஜானம் உதித்திவாகரஹா சூரியன் உதித்து விட்டார் ஆனால் இன்னும் தைரதனை காணோமே கூடியிருந்த அரசர்களா ஒத்தருக்கொத்தர் பேசுகிறார்கள் நாம் வந்திருக்கிறோம் எப்போதும் தைரதன் மிகுந்த மரியாதை தெரிந்தவர் மதிப்பு கொடுத்து எழுந்து வந்து வரவேற்பார் நம்மையெல்லாம் மதிப்போடே அமர்த்துவார் ஏன் இன்று மட்டும் தயரதன் வரவில்லை அவரைக் காணோமே சூரியன் உதித்து விட்டார் பூஜ்யா ராஜ்நோபவந்த ராமச்சத்து விசேஷதா அயம் பிரிச்சாமி வச்சனாத் சுகம் ஆயுஷதா ராஜ்ய சம்பிரி புத்தச அநாகம காரணம் அநாகமன காரணம் இத்தியுக்த புரத்வாரம் ஆஜகாம புராணவித் இப்பதான் ஒரு மாறுதல் நடைபெறுகிறது அங்கிருந்து எல்லாம் இப்படி பேசினார்கள் ராமனை அழைப்பதற்காக சுமந்திரன் வந்தார் வாசலில் இருக்கும் மன்னர்கள் பேசுவதை கேட்டார் சுமந்தனிடத்தில் மன்னவர்கள் என்ன என்ன ராஜாவை காணும் நேரமாகிறதே இங்கெங்கு வந்தாய் போய் சீக்கிரமாக அரசனை அழைத்து கொண்டு வா இதை கேட்ட சுமந்திரன் வந்த வேலையை மறந்தார் ஆம் ஏன் அரசன் இன்னும் மண்டபத்துக்கு வரவில்லை தன்ன ராமனை கூட்டிக் கொள்ளவர் சொன்னார் அவர் மண்டபத்துக்கு வந்திருக்கலாமே திரும்ப போவோம் ஏன்னா வந்திருக்கிற அரசர்களெல்லாம் தசரதனை போய் கேட்பாயு தூண்டினார்கள் கேட்போன் போன வேலையை பாதியிலே விட்டுவிட்டு சுமந்தரன் அரசனை பார்க்க திரும்பினார் ராஜத்வாரத்துக்கு வந்தார் தத்வேஷ்ம அப்போது வாசலில் வந்தவர் மறுபடியும் யார் அனுமதியும் பெறாமல் நேரே உள்ளே நுழைந்தார் கதா பகவதி ராத்திரி அஹா சிவ உபஸ்திதாம் புத்தஸ்வராஜசார்தூல குருகாரியம் அனந்தரம் இன்னும் சோகத்தோட கோபத்தோடோ மயக்கத்தோடோ மன்னவன் படுக்கையில் தான் இருக்கிறான் கருத்தை புரிஞ்சு என்னாயிற்று நம்மை அனுப்பியது இருக்கட்டும் இவரை துயிரழிப்பு விட்டு போவோம் ஹே நரசார்தூலோ உத்திஷ்ட உத்திஷ்ட எழுந்திருப்பாய் சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தேன்னு பாடுறமோலியோ அதை போல மன்னவனே எழுந்திருக்க வேணும் பிரதிபுத்த ததோ ராஜா இதம் வச்சன அப்ரவீது அப்படி மயங்கிச் சரிந்திருந்த தயரதன் இவன் கூப்பிட்டவுடன் மறுபடியும் எழுந்திருந்தான் இராமமானய சூதேதி எத சபிகிதோமயா கிமிதம் காரணம் ஏன மமாஜா பிரதிவாக்கியதே ராமனை வான்னு சொல்லித்தானே அனுப்பினேன் என்ன என் ஆணையை மீறி திரும்பி வந்திருக்கிறாய் உன்ன ராமனை கூட்டி வரத்தானே சொன்னேன் ஏன் வரவில்லை என்று அரசன் கோவித்துக் கொள்கிறார் நஜைவ சம்பிரசுத்தோகம் ஆனையே காசு ராகவம் நான் தூங்கவில்லை விழித்துக்கொண்டுதான் கொண்டு தான் இருக்கிறேன் ராகவனை வெகு விரைவில் அழைத்து வா என் கோபத்தோடே மறுபடியும் தயரதன் ஆணையிட்டார் மன்னியமான பிரியம் மகது பிரபன்னோ ராஜமார்குவஜோபிதன் அவசர அவசரமா சரி சரி ராமனை கூட்டிக் கொண்டு வருவோம் தயரதன் ஏன் திரும்ப சொல்லுகிறார்னு தெரியவில்லை கொடிகள் தோரணங்கள் மாட மாளிகை கூட கோபுரம் கொம்பு வாத்தியங்கள் பேரி வாத்தியங்கள் தந்தி வாத்தியங்கள் இந்த வாத்தியங்களோட மக்கள் பேரலை அந்த மக்கள் அலையை கலந்து கொண்டு திரும்ப ராமனின் அந்த புறத்துக்கு வந்தார் ராமவேஷ்ம சுமந்திரஸ்து சுக்கரவேஷ்ம சம பிரபம் வெள்ளி கிரகத்தினுடைய வீட்டை போலே பலபளத்திருந்தது சுக்கரன் வெள்ளி கிரகம் அவர் எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுப்பார் குபேரனுடைய புட் பட்டணம் அதெல்லாம் எப்படி பெருமிதத்தோடு இருக்குமோ அதை விட பேரழகு வாய்ந்ததான் ராமனின் சன்னிதானம் மகா கபாட்ட விதத் வித திசதோபிதம் காஞ்சன பிரதி மைகாக்கிரம் மணிவித்ரும தோரணம் சாரதா பிரகன பிரக்ஷம் தீப்தம் மேற்குாசமம் ஒரு மேருமலைக்கு மேலே சூரியன் உதித்தால் எப்படி இருக்குமோ அதேபோல் போல் தங்கத்தில் தகதகத்த கொண்டிருந்தது மணிமண்டபம் அபிஷேசனத்துக்காக தயாராக ராமன் வருவான் என்று மக்களெல்லாம் வெளியே காத்திருந்தார்கள் மண்டபம் தயாராக இருக்கிறது இப்போது ராமனின் அந்தபுரம் இந்திரனுடைய ராஜசபை தோற்று போகும் வருடனுடைய சபை ஒன்றுமில்லை வாயு பகவானுடைய சபை அல்பத்திலும் அல்பம் அவ்வளவு உயர்ந்த கனக பகவனம் இன்னைக்கும் அயோத்தியில் கனகபவனத்தை சேவித்து கொள்ளலாம் வாசல்ல பெரிய முத்தம் வெளிமுற்றத்தை தாண்டினோம்னால் நீண்ட நெடுங் கதவுகள் படிகளை ஏறுகிறோம் கதவுகளை கடக்கிறோம் உள்ளே போனால் அழகிய முத்தம் அந்த முத்தத்தின் ஓர் தான் ராமனுடைய திருவடிகள் சீதையனுடைய திருவடிகள் பதிக்கப்பட்டுள்ளன எல்லாம் வெண் சலவைக்கல் அதை தாண்டி பெருமான சேவிக்கிறதுக்கு உள்ளே போகிறோம் இதனுடைய பெயருக்கேற்ப இந்த மண்டபமே கனக பவனமாகத்தான் இருந்தது மொத்தமே தங்கம் ஆனால் அது ஏதோ படையெடுப்பின் போது அனைத்தும் இழந்து போனோம் இப்போதும் ராமன் சீதை லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் ஆகியோருடைய விக்கிரகங்கள் அங்கே எழுந்துள்ள பண்ணப்பட்டுள்ளன அது மட்டும் அப்படியே ஸ்வரணம் விக்கிரகங்கள் எல்லாமே தங்கமயம் மாலை பொழுதில் ஹாரத்தி நடந்து அவ்விடத்தில் இந்த விக்கிரகங்கள் எல்லாருக்கும் ஊஞ்சல் விழா நடைபெறுகிறது காண கண்கோண்டி வேண்டும் அவ்வளவுதான் சொல்ல இயலும் அது போய் அயோத்தியில மூணு நாட்கள் தங்கியிருந்து அங்கிருக்கும் அனைத்து இடங்களையும் தரிசித்தால்தான் ஆசை தீரும் சரையு நதிக்கரையில் இருக்கணும் சரையுல திரும்ப திரும்ப நீராட வேண்டும் பரிக்கிரமா பண்ண வேண்டும் அயோத்தி நகரம் முழுக்க காலால் நடந்து வரலாம் பரிக்கிரமா பண்ணிடுவச்சே தான் கனக பவன் வரும் அதுதான் ராமனுடைய அந்த சந்திரபாஸ்கர சங்காசம் குபேர பவனோபவம் மகேந்திர தாம பிரதிமம் நானா பக்ஷி சமா ஆங்காங்கு தோட்டத்தில் மயில்கள் ஆடுகின்றன வண்டினம் உரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீ தனவும் சோலை குயிலினம் கூபும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை என்ன திருவரங்கத்துக்கு சீர்மை கூறுகிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்ன மயில்கள்லாம் ஆடுறது குயில்கள்லாம் கூவரது ஆகாசத்தில் மேகக்கூட்டங்கள் வந்து கூடியுள்ளன தண்ணீர் சலசலத்து கொண்டு ஓடுகிறது அதே போல அயோத்திக்கு வைபவம் ச வாஜியுக்தேன ரதேன சாரதிகி சமாகுலம் ராஜகுலம் விராஜயன்னு என்ன வரூதினா ராஜகிருகாபிபாத்தினா புரச மனாம்சி ஹர்ஷயன் அது மேலும் மேலும் உவகை பொங்க ராமன சேவிக்கப் போகிறோன்கிற வேகம் துடிப்பு அதிலே தன்னுடைய ஆணை குதிரை அனைத்தையும் துறந்தார் ரதத்திலிருந்து தடார்னு கீழே இறங்கினார் நேர உள்ள ஓடுகிறார் தத சமாசாத்திய மகாதனம் மகத்பிருஷ்டரோமா சபபூவ சாரதிகி மிருகை மயூரைச் சமாகுலோல் பலம் கிரகம் வரார்க சசிபதே அறிவ சதத்திர சுஸ்ராவச்ச ஹர்ஷயுக்தா ராமாபிஷேகார்த்த கிருத்தாம் ஜனாநாம் நரேந்திர சூனோர் அபிமங்களார்த்தாக சர்வச லோகசிய கிர்பிரகிருஷ்டாக அங்கிருக்கும் மக்களுடைய வார்த்தையெல்லாம் காதல வாய்ந்தார் நம்ம ராமனிடத்துல தான் இவர்களுக்கெல்லாம் எத்தனை திருப்தி நம்ம ராமனிடத்தில் இவர்களுக்கு எவ்வளவு அன்பு ராமன் நன்னா இருக்கணும் ராமன் நன்னா இருக்கணும் என்ன ஒத்தொத்தரும் எவ்வளவு வேண்டிக் கொள்கிறார்கள் இவர்கள் அனைவரும் நன்னா இருக்கணும் என்று நினைத்து கொள்கிறான் சுமந்திரன் ஒரு மன்னனிடத்தில் மக்களுக்கு பிரீதி இருக்க வேண்டும் மக்களிடத்தில் மன்னனுக்கு அளவு கடந்த பிரீதி இருக்க வேண்டும் இப்படி ஒத்தருக்கொத்தர் அன்பு செலுத்து கொண்டால்தான் நாடு சுபிக்ஷமாக இருக்கும் இன்னார் ஆள்கிறார்களே என்கிற கவலையில் மக்கள் இருக்கக்கூடாது இவர்களுக்கு போய் நாம பண்ண வேண்டிருக்கே என்கிற வெறுப்பில் அரசர்களும் இருக்கக்கூடாது இருவரும் ஒருத்தொருக்கொருத்தர் ஆனந்தமாக இருக்க வேண்டும் அது ராமனிடத்தில் இருந்தது ததோ மகாமேக பிரபின்ன பிரவின்ன மத்தியுஷம் அத்தஹசியன் ராமோபாக்கியம் ருச்சிரம் ததர்ஷ ததர்ஷ சத்ருஞ்சயம் காயம் சத்ருஞ்சய்கிற பட்டத்துக்குரிய ஆணை பட்டத்துக்கு ஆணை அந்த ஆணை வாசலில் நிற்பதை கண்டான் ஸ்வலங்கிருதான் சஸ்வரத்தானு ச அஸ்வரதான் குஞ்சரான் அமாத்திய ததர்ஷ வல்லபானு மந்திரிகளில் முக்கியமானவர்கள் ஆனை குதிரை பூட்டிய தேர் அவரவர்கள் அலங்கரித்து கொண்டு வாயிலில் காத்திருந்தார்கள் அத்ரி அதிகூட்டாச்சல மேக சன்னிபம் மகாவிமானோபம வேஷ்மசங்குதம் அவர்யமான பிரவிவேசாரதிகி பிரபூத ரத்னம் மகரோய தர்ணவம் எப்படி ஒரு மீன் உள்ளே 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 கடலில் யாரிடத்திலும் அனுமதி கேட்காமல் நீஞ்சுமோ அதேபோல சுமந்திரன் ராமனின் அந்த புறத்துக்குள்ளும் நுழைகிறார் ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்களா அதுவும் இளவயதினர்கள் கல்யாணாகி பன்னெண்டாண்டு தான் ஆகின்றன அவர்களுடைய அந்த புறத்து இவர் வெகுமூத்தவர் இராமன தன் தோளிலும் மார்பிலும் போட்டு போட்டு வளர்த்தவர் இவரை தடுப்பதற்கு ஆறும் இல்லை வேகமாக உள்ளே சென்றார் அத்ரி கூட்டாச்சல மேக சந்நிபம் மேகத்தை ஒத்திருக்கும் கூடங்கள் மேல்கட்டி விதானங்கள் அழகிய வேலைப்பாடுகள் அவாரியமான பிரவிவேஷ சாரதியே யாரும் தடுக்காமல் உள்ளே போனால் பிரபூதரத்னம் மகரோய தார்ண்ணவம் உள்ளே சென்றவர் சீதாராமர்களை தரிசிக்கப் போகிறார் என்ன விண்ணப்பிக்கிறார் என்று பார்ப்போம்